Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் உசூலுல் ஃபிக்ஹ் இன்று நடத்த வேண்டியது வந்து உசூலுல் ஃபிக்ஹ் பாடம். உசூலுல் ஃபிக்ஹ்னா ஃபிக்ஹுடைய கலைகள், விதிகள், அவற்றை பற்றி அறிந்து கொள்வது. அப்போ இந்த உசூலுல் ஃபிக்ஹ்லன்னா ஒரு சட்டத்தை எப்படி எடுப்பது, ஒரு வார்த்தையிலிருந்து என்ன எத்தனை விதமான சட்டங்களை எப்படியெல்லாம் எடுக்கலாம், அதில் என்னென்னலாம் கவனிக்கணும் என்பதற்கு நிறைய விதிகள் இருக்கிறது. அவற்றை விளங்குறதுக்கு முன்னாடி முதலாவது விதி என்னென்று சொன்னால், எதை ஆதாரமாக எடுப்பது. ஒரு சட்டம் எடுக்கிறேன்னா அந்த புஸ்தகத்தில் இருக்குது அதனால் ஃபர்லு, அந்த புஸ்தகத்தில் இருக்குது சுன்னத்து, இந்த பெரியவர் சொன்னார் அப்படின்னு எடுக்க முடியாது. அப்போ எதைத்தான் ஆதாரமாக எடுப்பது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வஹியை மட்டும்தான் ஆதாரமாக எடுக்கணும். அதை நம்ம பார்த்துட்டு வரோம். அதை முடிச்சிருக்கு. எந்த நீங்கள் ஃபிக்ஹ் சட்டம் எடுப்பதாக இருந்தாலும், இதை எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்தீங்க, அந்த சோர்ஸ் என்னவாக இருக்குன்னு வஹியாக இருக்கணும். இதை பார்த்துட்டு வர்றோம். அந்த வஹிங்கிறது குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வஹி மூலமாக சொன்ன விளக்கங்கள். இதை தவிர வேறு எதுவும் ஆதாரம் ஆகாது என்பதற்குரிய நிறைய சான்றுகளை பார்த்து வர்றோம். அதில் என்னவெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்கள் கூட வஹி என்றும் வஹி அல்லாதது என்றும் பிரிக்கப்படுகிறது. வஹி அல்லாமல் அவர்கள் எதையாவது செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அதை பின்பற்ற வேண்டியது மார்க்கத்தில் எந்த ஒரு கடமையும் கிடையாது என்பதற்குரிய ஆதாரங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், நிறைய பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதையே, இது அவங்க வஹியில் சொன்னது இல்லை, அதை ஏற்க வேண்டியது இல்லைன்னு நம்ம பிரிக்கிறோம் என்று சொன்னால், அப்போ பெரியார்கள், மகான்கள், சஹாபாக்கள், அவுலியாக்கள் இவங்க சொன்னது எப்படி வஹியாகும்? வஹி யாருக்கு வருதோ அவங்களே இரண்டாக நம்ம என்ன செய்யணும், பிரிச்சிடுறோம். வஹியில் சொன்னது, வஹி இல்லாமல் சொன்னது, இப்படி ரெண்டாக பிரித்து விட்டு நம்ம எடுப்பது எதற்காக வேண்டி? இது எல்லோரும் ஒத்துக்கிட்ட விஷயம்தான். எல்லோரும் கோதுமை ரொட்டி சுன்னத்துன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அது வஹியில் செஞ்சது இல்லை, அது நபி அவருக்கு முந்தைய அதைத்தான் சாப்பிட்டாங்க, எதிரிகளும் அதைத்தான் சாப்பிட்டாங்க, வஹியினால் அது வந்தது இல்லைன்னு சுன்னத் இல்லைன்றோம். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வஹி யாருக்கு வருமோ அவங்களுடைய சொல் செயல்களையே இரண்டாக பிரித்து, வஹியாக இருந்தால் எடுத்துக்கொள்கிறோம், வஹி இல்லாமல் சொல்லி இருந்தால் அதை எடுத்துக்கொள்ற தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறோம். இதுக்குரிய ஆதாரங்களையெல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லிட்டோம். அது தொடர்பாக இன்னொரு ஆதாரம் என்னென்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த புதியதில் மதீனாவில் இந்த பேரிச்சம்பழை விவசாயம் அதிகமாக நடைமுறையில் இருந்தது. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பேரிச்சம்பழம் தோட்டம் இருக்கும். அந்த மாதிரியான பேரிச்சம்பழம் தோட்டம் இருக்கக்கூடிய நிலையில் மதீனாவுக்கு வர்றாங்க. அப்போ மதீனாவில் உள்ள மக்கள் எப்படி அந்த பேரிச்சம்பழம் விவசாயம் செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மரங்களில் வந்து ஆண் மரம் பெண் மரம்னு இருக்கும், அவற்றை அந்த பிரித்து ஆண் கொம்பு அந்த கொப்புன்னு பிரித்து எடுத்து என்ன செய்வாங்கன்னா, அதை ரெண்டையும் இணைத்து கட்டி என்ன செய்வாங்க, ஒரு விவசாயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது அவங்களுக்கு அதில் மகசூல் அதிகமாக கிடைக்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவில் பார்க்காத ஒரு விஷயம். அவங்க மக்காவில் இப்படி ஒன்றும் பார்க்கலை. அது பாட்டுக்கு மாறம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று வளர்ந்ததை பார்த்துருப்பாங்களே தவிர, கொஞ்சம் நவீனப்படுத்தி அந்த விவசாயத்தை பண்ணிகிட்ருக்குறாங்க. மரத்தை அது பாட்டு இயற்கையாக விடாமல் ஒரு மரத்தை இன்னொரு மரத்தையும் ஜாயிண்ட் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை வந்து ஒரு உற்பத்தியை பெருக்கிறாங்க. அதனால தான் நிறைய வெரைட்டிகள் மதீனாவில் பேரிச்சம்பழம் வகைகள்லாம் இருக்கும். ஏன் அப்படி வருதுன்னா, அந்த கலப்புனால தான் அது வருது. அப்போ இதை வந்து ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மா தசனவுனை அவங்க கேட்குறாங்க, என்ன செய்கிறீங்க, புரியாட்டி கேட்போம்ல, இந்த மாதிரி ஒன்று வந்து மக்காவில் பார்க்கலை, இது மதீனாவில் பார்க்குறோம், அப்போனா இது என்ன தெரியலையான்னு என்ன செய்கிறாங்க, மா தசனவுனை, ஏன் என்ன இது செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, மக்கள் சொல்கிறாங்க, குன்னா நசனவு, நாங்கள் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன செய்கிறீங்க அவங்க கேட்குறாங்க. இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, அதுக்கு பெரிய விஞ்ஞான விளக்கம் விவசாய விளக்கம்லாம் கொடுக்கல, குன்னா நசனவு, இப்படித்தான் நாங்கள் செய்து கொண்டு இருந்தோம், இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு வழக்கம்ன்ட்டாங்க. இப்படி தான் வழக்கம் அப்படின்ட்டாங்க. இதுதான் வழக்கம்னா காரணம் சொல்லணும்ல, இப்படி இப்படி செஞ்சால் அதில் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படி அப்படிலாம் விளக்காமல், ஆனால் இப்படித்தான் நாங்கள் செய்து வந்தோம்னு சொல்கிறாங்க.
அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, லஅல்லக்கும் லௌலம் தஃபாலு, நீங்கள் இதை செய்யாமல் இருந்தால் காண ஹைரன், இது சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள். இதை பார்க்குறாங்க, அவங்க அறிவுக்கு ஒத்துக்கிறல. இது என்ன மரத்தையும் மரத்தையும் இப்படி ஜாயின் பண்ணி கட்டி ஒத்து இயற்கையாக விட்டால் வளர்ந்துட்டு போயிருமே அப்படின்னு அவங்க மனசில் படுது. காரணம் கேட்கும்போது உங்கள் காரணம் சொல்லாமல் இதான் வழக்கம்ங்கிறாங்க. காரணம் ஏன் செய்கிறேன்னு கேட்டால் காரணம் சொல்லணும்ல, அதை சொல்லியிருந்தால் கூட ரசூலுல்லா வந்து அதுலேருந்து புரிஞ்சிருப்பாங்க. கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குன்னா நசு நவு, இதை நாங்கள் செய்து வந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ பாட்ட காலத்திலேருந்து உள்ளது. அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்கல்ல, அல்லக்கும் லவுளம் தஃபாலு, நீங்கள் இதை செய்யாமல் இருந்திருந்தால் காண ஹைரன், அது சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்போ ரசூலுல்லாவுக்கு பிடிக்கலையா, இது இது தேவையற்ற வேலை செய்கிறாங்கன்னு நினச்சாங்க. இப்போ தரக்கூஹு, உடனே அவங்க விட்டுட்டாங்க. ரசூலுல்லா வந்து சொன்ன உடனே ரசூலுல்லா என்ன செய்யாமல் இருந்தால் நல்லதுங்கிறாங்கல்ல, உடனே அதை விட்டுட்டாங்கன்னு என்னது, மரங்களை அதனுடைய இயல்பிலே வளரக்கூடிய வகையில் விட்டுட்டாங்க. இணைத்து அந்த மகரந்த சேர்க்கை மூலமாக உற்பத்தி செய்கிற மெத்தடை விட்டுட்டாங்க. விட்டுட்டவுன்னு அக்கசத் குறைஞ்சிருச்சு. என்ன குறைஞ்சிருச்சு, மகசூல் குறைஞ்சிருச்சு. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ உற்பத்தி ஆகும், அப்படி ஆகாமல் இந்த செயலை நிறுத்தின பிறகு உற்பத்தி குறைந்து விட்டது. குறைஞ்சவுன்னு என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லா நேராக வர்றாங்க. ஃபதக்கரு தாலிக்கு அலகு, இதை ரசூலுல்லாவிடத்தில் சொன்னார்கள். ஃபதக்கரு சொன்னார்கள், தாலிக்க இதை சொன்னார்கள், லகு லகுனா அல்லி ரசூலுல்லாஹி, ரசூலுல்லாட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மாதிரி உங்கள் சொல்ல கேட்டு நாங்கள் செஞ்சோம், மகசூல்லாம் குறைஞ்சி போச்சு, போன வருஷம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, இந்த வருஷம் கம்மியாக, இதை அப்படி தானே சொல்லியிருப்பாங்க, அதை விலைக்கு சொல்கிறாங்க. ஃபொகால, அப்போ ரசூல் சொல்லா சொல்கிறாங்க, இன்னமா ஆனால் பஷரும், நான் ஒரு மனிதன், இதை அமர்த்துக்கும் விஷயின், ஒரு காரியத்தை பற்றி நான் கட்டளையிட்டால், மின் தீனிக்கும், உங்கள் தீன் சம்பந்தமான மார்க்க சம்பந்தமான ஒரு காரியத்தை உங்களுக்கு கட்டளையிட்டால், ஃபஹுது பிஹி, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதை பிடித்து கொள்ளுங்கள். ஒய்தா அமர்த்துக்கும், நான் கட்டளை உங்களுக்கு கட்டளையிட்டால், விஷயின் மின் ரஈ, எனது அபிப்பிராயத்தில், எனது சொந்த கருத்தில் ஒரு கட்டளையிட்டால், இன்னமான பஷருன், நான் ஒரு மனுஷன்தான், அதையே நீங்கள் கேட்குறீங்க, நான் என்ன வகின்னு சொல்லி அவங்கள வந்து அதை விட சொன்னேன், அவள் நல்லா இல்லைன்னு சொன்னேன், இல்லை நல்லா தான் இருக்கும்னு சொல்லி நீங்கள் செய்ய வேண்டியதானே, என்னை மீறி செய்யுங்கிறாங்க. நான் துன்யா சம்பந்தமாக ஒன்றை சொன்னால், என் அபிப்பிராயத்தில் ஒன்றை சொன்னால், இன்னமா அனபஷருன், நானும் மனிதன்தான் அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்கள் கேட்க வேண்டியது இல்லை. தீன் சம்பந்தமாக சொன்னால் நீங்கள் எடுத்துக்கிறணும், ஏன்னா ரசூல். மார்க்க சம்பந்தமாக சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வந்து உலக சம்பந்தமாக ஏதாவது சொன்னால், இந்த உரம் போட்டால் நல்லா உற்பத்தியாகும், அப்படி போட்டால் இந்த மாதிரியான விஷயங்களை ரசூல்லா காலத்தில் உரம் இருந்து அப்படி பேசியிருந்தாங்கன்னு சொன்னால் அது வகி கிடையாது. அவங்களுக்கு பற்றுருக்கு, அப்படி நமக்கு சில விஷயங்கள் படும்ல, அந்த மாதிரி அவங்களுக்கும் படும். அப்போ இதில் ரசூலுல்லா என்ன செய்கிறாங்க, இந்த சம்பவத்தில் அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி ரசூலுல்லாவுடைய அந்த பேச்சுக்கள், செயல்கள், போதனைகள் வந்து இருவகையில் இருந்தன என்று அவங்களே விளக்கிறாங்க. இது அவங்க தான் அவங்களுக்கு நம்ம ரெண்டாக பிரிக்கணும்னு சொல்கிறோம், நம்ம பிரித்ததில்லை, ரசூலுல்லா பிரித்து விட்டாங்க. என்ன பிரிக்கிறாங்க, என்னுடைய சொல்லு செயல் அனைத்தையும் கவனியுங்கள், தீன் அடிப்படையில் அதாவது வகி அடிப்படையில் சொன்னால் ஏற்றுக்கிறங்க, வகி இல்லாமல் அபிப்பிராயத்தில் சொன்னேன்னு சொன்னால் ஏற்றுக்கிறாதீங்க, அது சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள், அது கட்டாயம் கிடையாது, அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இவ்வளவையும் சொல்கிற விதமாகத்தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இதே சம்பவங்கள், இதே ஒரே சம்பவம் தான், இதில் பயன்படுத்தின சில வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்கான அமர துன்யாக்கும், துன்யாவுடைய காரியமாக இருக்கும் என்று சொன்னால், ஃபஷானுக்கும், அது உங்கள் உரிமை சேர்ந்தது, என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதில்லை. ஒயின்கான அமர தீனிக்கும், அது தீன் சம்பந்தப்பட்டதாக இருக்குமே ஆனால், இலை அது என்னை சேர்ந்தது,
அப்போ துன்யா சம்பந்தமாக அதை செஞ்சால் நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டா வயிற்று வலி போகும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, இந்த நோய்க்கு இந்த மருந்தை போடுங்க. இதெல்லாம் வந்து நபியாக வந்து 40 சொல்கிறாங்க, அதுக்கு முந்தைய எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இதை விளக்கும் விதமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது இன்கான அம்ர தீனிக்கும், உங்கள் தீன் விஷயமாக இருக்கும் என்று சொன்னால், ஃபஹிலையே அது என்னை சேர்ந்தது, இன்கானம் இன்னமரி துன்யாவுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுடைய துன்யா சம்பந்தமாக இருக்கும் என்று சொன்னால், ஃபஷனுக்கும் அது உங்களை சேர்ந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிறங்க, ஏற்றுக்கிறாட்டி போங்க, அதில் வந்து மார்க்க கட்டளை இல்லை அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுலேயும் விளக்கிடுறாங்க. அப்போ இந்த மாதிரியாக உள்ள சம்பவங்கள் நிறைய இருக்குது. இந்த இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள் வந்து நிறைய ஹதீஸுகளில் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கணும். இன்னும் இன்னொரு இது பாருங்களேன், இன்னொரு இதே விஷயத்த ஹதீஸ் தான், பொக்கால இன்கான என் போகும் தாளிக்க, இதே இதே விஷயம் தான், இந்த பேரிச்சம்பரத்துடைய டாபிக் இருக்குல்ல அதில் தான் சொல்கிறாங்க, இன்கான என் போகும் தாளிக்க, இது அவர்களுக்கு பயன் தரும் என்று சொன்னால், ஃபல் யசனவுஹு, இதை செய்து கொள்ளுங்கள். இந்த பேரிச்சை மரங்களை இணைத்து செய்கிற விவசாயத்தினால் உங்களுக்கு ஏதாவது பயன் கிடைக்கும் என்று சொன்னால், ஃபல் யசனவுஹு, அதை அவர்கள் செய்யட்டும். இப்போ இன்னி நான் இன்னமாக லன்னன் லன்னன், நான் ஒரு ஊகமாகத்தான் நான் சொன்னேன், ஃபலாத்து ஆகிதூனி பில் லன்னி, ஊகத்திற்கு என்னை நீங்கள் பிடித்து விடாதீர்கள், ஏன் தள்ள போட்டுறாதீங்க, உலாக்கின் இதா ஹத்தஸ்துக்கும், உங்களுக்கு நான் ஒரு அறிவித்தேன் என்று சொன்னால், அனில்லாஹி செய்யன், அல்லாவின் புறத்தில் ஒன்றை நான் அறிவித்தால், இதா ஹத்தஸ்துக்கும் அனில்லாஹி செய்யன், அல்லாவிடமிருந்து ஒரு செய்தியை நான் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொன்னால், ஃபஹுதூபிஹி, அதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், ஏனென்றால் ஃப இன்னி நான் லன் அக்திப அலல்லாஹி அஸவஜல்ல, அல்லாஹ் பேரில் நான் போய் சொல்ல மாட்டேன், வழங்குதா, அல்லாஹ் பேரில் இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டேன், அதனால் அல்லாஹ் சொன்னான்னு சொல்லிவிட்டு அப்படின்னு ஏற்றுக்கணுங்க. துன்யா விஷயத்தை சொன்னீங்கன்னா அது அல்லாஹ் சொல்லி சொல்கிறான்னு அர்த்தம் கிடையாது, என் மனசில் பட்டதை சொல்கிறேன், சரியாகவும் படலாம் தப்பாகவும் படலாம், அது உங்களை சேர்ந்தது என்று இதே சம்பவத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது எல்லாத்துலேயும் சேர்த்து நம்ம விளங்குற விஷயம் என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இன்னொருத்தர் சொல்கிறாங்க, அன்தும் ஆலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய காரியங்களை வந்து நீங்கள் தான் நன்கு அறிந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியும் ரசூல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இது நமக்கு என்ன சொல்லுது, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்ற கடமைப்பட்டு இருக்கிறோம், ஆனால் வஹியில் சொன்னதை தான் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம், வஹி இல்லாமல் சொன்னதை பின்பற்ற கடமைப்படலை அப்படின்னு சொன்னால் மற்றவர்களை எப்படி நீங்கள் பின்பற்றுவது, என்ன ஆதாரம்னா அவர் சொன்னார், என்ன ஆதாரம்னா இவர் சொன்னார், ஒட்டுமொத்த சஹாபியே சொன்னாங்கன்னா இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் அது எப்படி இந்த வஹி அவரே, அல்லாஹ்வுடைய ரசூலை வஹி இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்களே நிறைய விஷயங்களை, சொல்லிவிட்டு இதை ஏற்றுக்கிறாதீங்க, ஏற்றுக்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, விரும்பினா ஏற்றுக்குறங்க, விரும்பாட்டி விட்டுட்டு போங்கன்ட்டாங்களே அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போ இந்த குர்ஆன் அல்லாத வகி அல்லாத எந்த ஒன்றுமே இஸ்லாத்தினுடைய ஃபிக்ஹு சட்டம் எடுப்பதற்கு வந்து மூல ஆதாரமாக ஆகாது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், அதை அறிந்து கொள்கிறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், அதாவது இது இதோட அடிப்படை என்ன வழங்கிட்டோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து சொற்கள் செயல்கள் அங்கீகாரமும் 100% வகி இல்லை, அவர்கள் சொன்னதில் பெரும்பாலும் வகி இருக்கும், பல விஷயங்கள் வந்து ஊர் வழக்கப்படி அவங்களுக்கு பட்டபடியெல்லாம் அவங்க விருப்பப்படியெல்லாம் சிலதை சொல்வார்கள், அது வந்து அல்லாஹ்வுக்கு மாத்தமாக இருக்காது, அது செஞ்சால் நீங்கள் செய்யலாம் செய்யாட்டி விட்டுடலாம், அப்படியான அடிப்படையில் செய்வார்கள் என்பதை இந்த ஆதாரங்கள் எல்லாமே நமக்கு என்ன செய்கிறது, காட்டுகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்களை இரண்டாக பிரிக்கணும், அதில் வஹி தான் மார்க்கம், வஹி இல்லாத மார்க்கம் இல்லை என்பதற்குரிய சான்றுகளை பார்த்துட்டோம். இது அல்லாமல் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் பின்பற்றணும், அல்லாஹ் ரசூலை தவிர எதுவும் ஆதாரம் கிடையாது என்பதை பல வசனங்கள் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிறான். அதில் ஒரு வசனம் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், இது நிசாவில் 4:65, ஃபலா ஃபலான்னா கிடையாது நடக்காதுன்னு அர்த்தம், ஒரு ரப்பிக்க உமது இறைவன் மீது ஆணையாக, லா யுமினூன அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள், ஹத்தா யுஹக்கிமூக்க
உம்மை நீதிபதியாக ஆக்கும் வரை ஃபீமா ஷஜர பைனஹும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விஷயத்தில் உம்மை நீதிபதியாக ஆக்கும் வரை அவங்க ஈமான் கொள்ள மாட்டார்கள். நீதிபதி ஆக்கி சும்மலா எஜுது ஃபி அம்புசையும் ஹரஜன், அவங்க உள்ளத்தில் எந்த ஒரு உறுத்தலையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா உறுத்தல் இல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள். மிம்மா கலைத்த, நீ தீர்ப்பளித்த விஷயத்தில் எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் ஒரு சல்லிமும் தஸ்லீமா, முற்றிலுமாக கட்டுப்படும் வரை அவங்க மூமின் ஆக முடியாது. இதில் என்ன சொல்கிறான் அல்லான்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ளது தான் இதை சொல்கிறான். ரசூலுல்லாஹ் காலத்தில் ரெண்டு பேருக்கு மத்தியில் கருத்து வேறோடு வந்துருச்சு, வந்துவிட்டால் ரசூலுல்லாஹ்ட வரணும், அவங்க ஒரு தீர்ப்பு அளிப்பாங்க, அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிறணும். உறுத்தலை இருக்கக்கூடாது, அப்படியே கட்டுப்படணும். இப்படி செய்யலை என்று சொன்னால் அவங்க மூமின்கள் இல்லை என்று ரசூலுல்லாஹ் வாழும்போது உள்ள மக்கள் விஷயத்தை இது குறிக்குது. ரசூலுல்லாஹ் வாழும்போது உம்மை நீதிபதி ஆக்கணும், உம்மை நீதிபதி ஆக்கிறது ஆக்கி அவங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விஷயத்தில் யாரை நீதிபதி ஆக்கணும்? அபுபக்கர் ஒன்று சொல்கிறார், உமர் ஒன்று சொல்கிறாரு, எது சரின்னு பஞ்சாயத்து ஆகிடுச்சு. அவங்களா முடிவு எடுத்துக்கிற கூடாது, இங்கே வரணும், உம்மிடத்தில் வரணும், உம்மிடத்தில் தீர்ப்பை பெறணும். அந்த தீர்ப்பை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், முழுமையாக கற்றுப்பட வேண்டும். இதை செய்கிற வரைக்கும் மூமினாக ஆக மாட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ ஒரு மூமினாக இருக்கிறானா இல்லையா என்பதற்கு எதை அளவுகோளாக்குறான்னு கேட்டால், நமக்கு மத்தியில் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கு நீதிபதியாக ரசூலை ஆக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்கன்னா அவங்கள ஆக்கிடலாம். ரசூலுல்லாஹ் இப்போ வாழாத இந்த காலத்தில் அவங்கள்ட்ட போதனை ஆக்க வேண்டியதான். ரசூலுல்லாஹ் இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு அவங்கள்ட்ட போய் தீர்ப்பு கேட்போம். அவங்க இல்லைன்னு சொன்னால் அவங்க இது குறித்து அளித்த தீர்ப்பை வைத்து நம்ம என்ன செய்வோம், ஒரு முடிவுக்கு வரணும். அப்படி இல்லைன்னா மூமின் இல்லைங்கிறான். அதாவது அல்லாஹ் ரசூலை தவிர வேற ஒருத்தரை நீங்கள் நீதிபதியாக ஒரு காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதான்ட்டு சண்டை வந்துருச்சு ரெண்டு பேருக்கு மத்தியில். இது சுன்னத்தா, இது ஃபர்லா, இது மக்ருஹா, இது செய்யத்தக்கதா, தக்காததா, தகாததான்னு பிரச்சனை வந்துருச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க, அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னாருன்னு கருத்து வந்துருச்சு. இப்போ நீதிபதியை யார் ஆக்கணும், அவர் ஆக்கிறதா இவர் ஆக்கிறதா? எவரையும் ஆக்கக்கூடாது. யார் ஆக்கணும்? உண்மை ஆக்கணும். உண்மை ஆக்கணும்னா ரசூலுல்லாஹ் இப்போ இல்லை, அவங்களுடைய போதனை தான் ஆக்கணும், அவங்களோட வழிகாட்டு நமக்கு ஆக்க முடியும். நம்ம போய் என்ன சொல்லலாம், போய் எழுப்பி இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு கருத்தில் இருக்கிறோம், நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லணும்னு கேட்க முடியுமா? அவங்க மரணித்து விட்டார்கள். அப்போ இந்த வாசகத்தை கவனிங்க, அல்லாஹ் வந்து அல்லாஹ் மேலேயே சத்தியம் பண்ணி சொல்கிறான். எப்படி? ரப்பிக்க, உமது இறைவன் மீது ஆணையாக என் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து வேறு வேறு பொருள்களில் சத்தியம் செய்வான். என் மீது சத்தியம்னு சொல்கிறது பயங்கரமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு அல்லாஹ் சொல்லுவான். அப்போ ரப்பிக்க, முகமதே உமது இறைவன் மீது ஆணையாக, லாயும் இனூன, அவங்க நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். எது வரைக்கும் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள்? ஹத்தாயு ஹக்கி மூக்க, உன்னை நீதிபதியாகும் வரை. யூ ஹக்கிம்னா ஹாக்கிம், தீர்ப்பளிப்பவர். உம்மை தீர்ப்பளிப்பவராக ஆக்கும் வரை அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். எதில் தீர்ப்பளிக்கணே? ஃபீமா ஷஜர பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட குழப்பம் விஷயத்தில், கருத்து வேறுபாடு விஷயத்தில், பிணக்கு ஏற்பட்ட விஷயத்தில், உம்மை நீதிபதியாக ஆக்கும் வரை அவங்க நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். நீதிபதி ஆக்கிட்டு எது வேறு வழி இல்லைன்னு கட்டுப்படக்கூடாது. சும்மலா எஜுதூஃபி அம்புசிகம், அவங்க உள்ளத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது ஹரஜன், ஒரு சங்கடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. மிம்மா கலைத்த, நீர் அளித்த தீர்ப்பில், நீ எதில் தீர்ப்பளித்தாய் அந்த விஷயத்தில் சங்கடமே இல்லாமல் ஏற்றுக்கொள்ளணும். ஒய் சல்லிமூ தஸ்லீமா, முற்றிலுமாக கட்டுப்படணும். இதை செய்கிற வரைக்கும் ஒருத்தர் மூமினாக ஆக முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதில் இந்த ரெண்டை தவிர வேறு இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? சண்டை வந்துருச்சு, கருத்து வேறு வந்துருச்சு. அப்போ கருத்து வேறு அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்கிறதுன்னு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் ரசூலை தானே தேடி போக சொல்கிறான்ல. இப்போ எல்லாத்துக்கும் ரசூலை தேடணும்னா தான் முடிஞ்சு வச்ச ஆதாரம், ஃபிக்கு ஆதார் ஃபிக்குடைய ஆதாரமாக நீங்கள் வந்து மகியுடைய மகியை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். அப்போ இதை தவிர வேறு ஒன்று கிடையாது சொல்லுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தீர்ப்பு, ரசூலை நீதிபதி ஆக்குவதை தவிர வேறு ஒன்றுமே எதன் மூலமும் மூமின் ஆக முடியாது. அப்போ பிரச்சனை வந்துச்சா ரசூலை என்ன சொல்ல சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா ஏன் படிச்சுக்கிறீங்க,
இது குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் நேரடியாகவும் மறைமுகமாக சொன்னது என்ன, அதை எடுங்க என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தால் தான் மூமின் ஆக முடியும். அது ரசூலாக இருக்கட்டும், நாங்கள் சாபி இப்படித்தான் இருப்போம், நாங்கள் அனுப்பி இப்படித்தான் இருப்போம், நாங்கள் செலவு இப்படித்தான் இருப்போம், நாங்கள் கலவி இப்படித்தான் இருப்போம்னா அவங்க மூமின் ஆக முடியாது. அப்போ வேற ஒன்றை ஆதாரம் ஆக்கக்கூடாதுன்னு இது சொல்லுதா இல்லையா? அல்லாஹ் ரசூலை தவிர வேற ஒன்று ஆதாரம் இல்லை என்று தெள்ள தெளிவாக இது சொல்லுகிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒமா கான லி மூமினின், மூமினான ஆணுக்கும் கிடையாது இல்லை, ஒலா மூமினத்தின், மூமினான பெண்ணுக்கும் கிடையாது. என்ன கிடையாது? இதா கலல்லாஹு வ ரசூலு அம்ரன், அல்லாஹும் ரசூலும் ஒரு காரியத்தை பற்றி தீர்ப்பளித்து விட்டால், முடிவு செய்து விட்டால், மூமினான ஆணுக்கும் கிடையாது பெண்ணுக்கும் கிடையாது. ஐயக்கூன் அலகமுல் ஹியரத்து, ஹியரத்துனா சுய விருப்பம், அவங்களுக்கு சுய விருப்பம் இருத்தல் என்பது கிடையாது. மின் அமரிகும், அவங்களுடைய காரியத்தில் சொந்த விருப்பம்னு ஒன்று இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூல் தீர்ப்பளிச்சிட்டாங்கன்னா என் விருப்பம் என்ன, அது தூக்கி போட்டுருவோம், விருப்பத்துக்கு என்ன இருக்குது? அல்லாஹ் ரசூல்னு சொல்லிட்டாங்கன்னா எந்த சுய விருப்பம் இருக்கக்கூடாது, கிடையாதுன்னு வச்சுருவோம். ஒமாக்கான அலி மூமினின், மூமினான ஆணுக்கும் கிடையாது, ஒலா மூமினத்தின், மூமினான பெண்ணுக்கும் கிடையாது. இதா கலல்லாஹு வ ரசூலு அம்ரன், அல்லாவும் ரசூலும் ஒரு காரியத்தை தீர்ப்பளிக்கும் பொழுது, அல்லாவும் ரசூலும் ஒரு காரியத்தை பற்றி தீர்ப்ப, ஒரு காரியம்னா என்னது, ஃபர்லாக இருக்கலாம், சொன்ன பல விஷயங்களுக்கு அல்லாட்டந்து ஒரு முடிவு வரும். அப்படி ஒரு முடிவு எடுத்த பிறகு நமக்குன்னு சுய விருப்பம் இருக்குதா? முடிவு இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ சகாபாக்கெல்லாம் வேறு மாதிரி சொன்னாங்களே, அல்லது பெரியார்கள்லாம் வேறு மாதிரி சொன்னாங்களே, அல்லது இமாம்கள்லாம் வேறு மாதிரி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லுவதற்கு உரிமை இருக்குதா? கிடையாது. ஐயக்கூன லஹுமுல் ஹியரத்து, சுய விருப்பம் கொள்ளுதல் அவர்களுக்கு கிடையாது. மின் அமரிகும், அவங்களுடைய காரியங்களில் சுய விருப்பம் கொள்ளுதல் கிடையாது. ஒமை யாசில்லாக வ ரசூலகு, யார் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்கிறாரோ, ஃபகது அல்ல லலால முபீனா, தெளிவாக வழிகட்டு போய்விட்டார், தெள்ள தெளிவான வழிகட். அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு மீறிக்கிட்டு நீங்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு வந்தீங்க என்று சொன்னால் தெளிவான வழிகேடு. அப்போ 33வது சூராவில் 36வது வசனத்தில், அஹ்சாபில் 36 வசனத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி வந்து ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்புகிறான். ரசூல்மார்களை வந்து எதுக்கு அனுப்புகிறான்? தூதர்களை அல்லாஹ் அனுப்புகிறான்ல, எதுக்கு அனுப்புகிறான்னு கேட்டால், அழகான வார்த்தையை எல்லாம் சொல்லி காட்டுறோம். ருசுலன், தூதர்களை அனுப்புகிறோம் அப்படின்னு தொடர்ச்சி. முபஷிரீன, அந்த தூதர்கள் என்ன செய்வாங்க, நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். நற்செய்தினா மூமினாக இருந்து சொர்க்கம், நல்ல காரியம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இன்னது கிடைக்கும், நற்செய்தி சொல்கிறது. ஓ முன்தெரியின, எச்சரிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தூதர் அனுப்புகிறான். எச்சரிக்கைனா நீங்கள் அல்லாஹ் மறுத்தீங்கன்னா, இணை கற்பித்தீங்கன்னு சொன்னால், அந்த பாவம் செஞ்சால் இந்த பாவம் செஞ்சால் உங்களுக்கு நரகம் இருக்கும்னு எச்சரிக்கிறது. பஷீர் என்று சொன்னால் நல்லோர்களுக்கு நற்செய்தி சொல்லுதல், முந்திரின் என்று சொன்னால் தீயோர்களுக்கு எச்சரிக்கை செய்தல். அப்போ ரசூலன் ரசூல்மார்களை எல்லாம் அனுப்பினான். எப்படி அனுப்பினான் என்றால், முபஷீரீன, நற்செய்தி கூறுபவர்களாகவும், ஓ முந்திரீன, எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாஹ் அனுப்பினான். சரியாச்சா? இது இது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஏன் அனுப்புனான் என்றால், அல்லாஹ் யகூன லின்னாசி, மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது, அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன், அல்லாஹ்விட அல்லாஹுக்கு எதிராக ஒரு அவங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்கக்கூடாது. பாதர் ருசுலி, ரசூலுக்கு பிறகு வேறு எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது என்பதற்கு தான் ரசூல் அனுப்புனேங்கிறான். ரசூல் அனுப்பிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு வேறு ஆதாரம் இருக்கக்கூடாது, அதுதான் ஆதாரம், அதுக்கு தான் ரசூல் அனுப்புனேங்கிறான். அப்போ அல்லாஹ்யக்கூன லின்னாசி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பாதர் ருசுலி, ரசூல்மார்களுக்கு பிறகு எந்த ஹுஜ்ஜத்தும், ஹுஜ்ஜத்துன்னா ஆதாரம் சான்றும் இருக்கக்கூடாது. அப்போ அதை தவிர எதையாவது சான்றுன்னு ஒருத்தன் காட்டினான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பும் நோக்கமே செதஞ்சு போயிடும். தூதர் அனுப்புறதுக்கு எதுக்குன்னு கேட்டால், நான் அனுப்பிட்டேன்ல, இவருக்கு மேலே வர ஆதாரம் கிடையாது, அந்த ஆதாரம் இந்த ஆதாரம் வராத, எந்த ரசூல் உனக்கு அனுப்பியிருக்கிறனோ அவர் தான் ஆதாரம், அவரை தவிர ரசூலுக்கு பிறகு ஆதாரம் கிடையாது. இதை சொல்லத்தான் ரசூல் அனுப்புனேங்கிறான். ரசூலை அனுப்புனதுடைய நோக்கமே என்னன்னு கேட்டால், ரசூலை அனுப்பிய பிறகு ஆதாரம் கிடையாது. அப்போ எந்த ஒரு விஷயத்துக்கு நீ ஆதாரம் காட்டுறதா இருந்தால் ரசூலை தான் காட்டணும். ரசூல் அனுப்பாமல் இருந்து இடத்துல காட்டி தொலைச்சிட்டு போ,
ரசூல் அனுப்பாத காலமாக இருந்தால் உனக்கு எதை வேண்டாலும் ஃபத்ருத்துரைய காலம், அந்த சாபியன்கள் அந்த மாதிரியான காலகட்டத்தில் எந்த தொடர்பும் இருக்காது. அவங்களுக்கு வேறு எல்லாம் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரசூல் வந்த பிறகு ஆதாரம் ஒன்று இருக்குமா? ஆதாரம் எதுவும் கிடையாதுனாலாம். ரசூல் வந்த பிறகு எந்த ஒரு ஹுஜ்ஜத்தும் மனிதருக்கு இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஹுஜ்ஜத்தும் எந்த ஒரு ஆதாரமும் இருக்கக்கூடாது. இதுதான் ஆதாரம், இது மட்டும்தான் ஆதாரம் என்பதற்கு தான் ரசூலை அனுப்பினேன், ரசூல் மார்களை அனுப்பினேன். முகமது ரசூல்லா மட்டுமில்லை, எல்லா ரசூல் மார்களும் அனுப்பினாங்கிறான். அப்போ இந்த ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, அடித்து தகர்த்து நொறுக்கிறது. அவர் சொன்னார், இவர் சொன்னார், இல்லை இருக்கக்கூடாதுங்கிறான் இருக்குங்கிற எதையும் ஆதாரம் பேசாதப்பா. ரசூலை அனுப்புனாலே என்ன செய்யணும், வாயை மூடிக்கிறணும். ரசூலுக்கு மேலே ஆதாரம் கிடையாது. ரசூல் அனுப்பின பிறகு ஹுஜ்ஜத்து கிடையாது. அல்லாஹ் யகூனு லின்நாஸி அலல்லாஹ் ஹுஜ்ஜத்துன், ரசூல் அனுப்பின பாத ரசூலி, ரசூல்மார்களுக்கு பிறகு, ரசூல்மார்களை அனுப்பியதற்கு பிறகு எந்த மனுஷனுக்கும் வேறு ஹுஜ்ஜத்து இருக்கக்கூடாது. ஹுஜ்ஜத்துனா ஆதாரம். அப்போ கூடுமா கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, ஹலாலா ஹராமா, ஃபர்லா சுன்னத்தா, மார்க்கத்தில் உள்ளதா இல்லாதா, அங்கே பேசு. ஹுஜ்ஜத்தை கொண்டாந்து காட்டு. ஹுஜ்ஜத்து எதே ரசூல் தான். அப்போ ரசூல் அனுப்பினதுக்கு பிறகு எந்த ஹுஜ்ஜத்தும் கிடையாது என்றெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நாலாவது அத்தியாயத்தில் வந்து நாலுனா இன்னும் நிசா சூராவில் 165 வந்து சொல்லி காட்டுக்கிறான். அப்போ இது நல்ல தெளிவாக விளங்குது. அல்லாவுக்கு வந்து வேற எதையும் ஆதாரமாக்குறத ஒழிச்சு கட்டணும். அந்த ஆதாரம் இந்த ஆதாரம்னு சொல்லிக்கிட்டு நாசமாகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆதாரம் தான் இருக்கணும் என்பதற்கு தான் இவர் தான் ஆதாரம். அவர் ஆதாரமாக்கினா குரானும் சேர்ந்துக்கிறதில்ல, அவர் தானே குரானை கொண்டு வர்றாரு. இவர் தான் ஆதாரம்னா குரானும் சேர்ந்துக்கிறேன், அவர் சொன்ன விளக்கமும் சேர்ந்துக்கணும். இதை தவிர வேறு எதுவும் ஆதாரமாக இருக்கக்கூடாது என்று சொன்னால், அப்போ ஃபிக்கு சட்டம் எடுப்பதற்கு வந்து என்ன சட்டத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி, ரசூல் ரசூல்கிட்டருந்து தான் ஹுஜ்ஜத்து காட்டணும். ஆதாரத்தை எங்கேருந்து காட்டணும், ரசூல் சொன்னாரா செஞ்சாரா அங்கீகரித்தாரா, அவர் கொண்டு வந்த குரானில் இருக்குதா, அதை தான் நீங்கள் பார்க்கணுங்கிறது எல்லாம் தெல்ல தெளிவாக இதில் சொல்கிறான். அதே மாதிரி வந்து ரசூல்லா பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 7வது அத்தியாயத்தில் 158வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன் நாஸ் மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி நான் அல்லாஹ்வுடைய தூதர், இலைக்கும் உங்கள் பக்கம் அனுப்பப்பட்ட தூதர், ஜமியன் உங்கள் அனைவருக்கும், நாசுக்கிலேருந்து ஹால் இது, ஜமியன் உங்கள் அனைவருக்கும் என்ன செய்கிறேன், நான் வந்து ரசூலாக இருக்கிறேன். அப்போ ரசூல்லா வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மொழிக்கு காலத்துக்கு உள்ள தூதர் கிடையாது, அகில உலக தூதர், இறுதி தூதர். அதனால் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, நான் தான் உங்களுக்கு அனைவருக்கும் அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் பற்றிலாம் சொல்லிவிட்டு, எனவே ஃபாமினு பில்லாஹி அல்லாவை நம்புங்க, ஒரு ரசூலிகி அவனுடைய ரசூலை நம்புங்க. அந்த ரசூல் யார், அந்நபி நபியான ரசூல், அல் உம்மி உம்மியான ரசூலை நம்புங்க, அல்லது யூமினு பில்லாஹி ஓ களிமாத்தி, அவரே அல்லாவையும் அல்லாவுடைய வேதங்களையும் நம்பக்கூடியவராக இருக்கிறார் அப்படி சொல்லிவிட்டு, ஒத்தபிஹு அவரை நீங்கள் பின்பற்றுங்கள், ல அல்லக்கும் தகத்ததும், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அவரையே பின்பற்றுங்கள். நேர்வழி போகணும்னு சொன்னால், இந்த உம்மி நபியான ஒருத்தர் அனுப்பியிருக்கிறேனே அவரை தான் நீங்கள் இதுதான் பாயிண்ட், ஒத்தபிஹு அவரை பின்பற்றுங்கள், ல அல்லக்கும் தகத்ததும், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். ஒருவர் நேர்வழி பெறுவதற்கு தானே ஒரு இஸ்லாத்தில் இருக்கிறோம், எதுக்கான இந்த சர்ச்சை சண்டை எல்லாம் எதுக்கு போடுறோம், நேர்வழி போகிறதுக்கு. இப்போ நேர்வழி எதில் தான் இருக்குது, ஒத்தபிஹு அவரை பின்பற்றுங்கள், அல்லக்கும் தாத்ததும், நேர்வழி பெறுவீர்கள். அப்போ எவரை பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள் நல்லா சொல்கிறானோ அவரை தானே பின்பற்றனே, அவர் அல்லாத மற்றவர்களை பின்பற்றினா எப்படி நேர்வழி பெற முடியும் அப்படிங்கிறத இந்த 758 எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து அல்லாஹ்வு கட்டுப்படுங்க, ரசூல் கட்டுப்படுங்களுக்கு கருத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. அது பூரா ஒன்று ஒன்றா எடுத்து பாருங்க, வாத்திய உள்ளாக வாத்திய ஒரு ரசூல், அல்லாஹ்வு கட்டுப்படுங்க ரசூல் கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னமாலா ரசூலினால் பலாகுல் முபீன், ரசூல்மார்களுடைய வேலை தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறு இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்போ ரசூல்மார்கள் சொந்தமாக கையில் மடியில் போட்டு சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறது தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஃபாலமும் அறிந்து கொள்ளுங்கள். அன்னமா அலா ரசூலினா, நமது தூதர் மீது அல் பலாகுல் முபீன், தெளிவாக எடுத்து சொல்வது தான் இருக்கிறது. 592 அப்படி சொல்கிறான்ல. அதே மாதிரி வாத்தியுள்ளாக ரசூலகு,
அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். வலா தனாசவு, சண்டையிட்டு கொள்ளாதீர்கள். இந்த ரெண்டில் நின்றா சண்டை வராது. நீங்கள் என்ன செய்றீங்க, சாப்பிட்டு அனுப்பின்னு செலவின் கலவின்னு பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கிறீர்கள். வலா தனாசவு, அப்போ வந்து சண்டை செய்து கொள்ளாதீர்கள். இப்போ தப்சலு, நீங்கள் கோழைத்தனமாகி விடுவீர்கள். ஓ ததகபரீஹுக்கும், உங்களுடைய பலம் உங்களை விட்டு போய்விடும். வஸ்பிரு, சபுரு செய்யுங்கள். இன்னல்லாஹுமா சாபிரீன். அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, சண்டை போட்டுக்கிறாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எப்போ சண்டை வரும், அல்லாஹ் ரசூலை விட்டுட்டு வேற ஒன்றை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் சண்டை வந்துடும். அப்போ அல்லாஹ் ரசூலை கட்டுப்பட்டு நடந்தோம்னா என்ன செய்யாது, சண்டை வராது அப்படிங்கிறான். அதே மாதிரி வந்து 4:64 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா அர்சல்னா மிர் ரசூலின், எந்த ஒரு தூதரையும் நாம் அனுப்புவதில்லை, இல்லால் யுதா, அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காகவே தவிர தூதர் அனுப்புறதில்லை. ஒரு தூதர் அனுப்புகிறோம்னு சொன்னால் அவர் சொன்ன நீங்கள் கேட்கணும், அதுக்கு தான் அனுப்புகிறோம். அப்போ முகமது ருசல்லா, முகமது ருசல்லா களிமா மட்டும் சொல்லிக்கிட்டு அவர் ஒன்று சொல்லியிருக்கிறாருங்கும்போது அதை ஆதாரமாக எடுக்காமல் வேறு யாரோ சொன்னதெல்லாம் ஆதாரமாக்கி அந்த இடத்துல அவர் கொண்டு வச்சு செஞ்சோம்னா அப்போ ரசூலுக்கு என்ன மரியாதை? அப்போ உமா அரசல் நாம் ரசூலின் இல்லாலி யுத்தாபி, இதுன்னு இல்லை, அல்லாவின் அனுமதியோடு அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறதுக்கு தான் எந்த தூரையும் அனுப்புகிறோம் என்று சொல்லி 4:64 வசனத்தில் சொல்கிறான். இவையெல்லாம் இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது. இது வரைக்கும் உள்ளதில் இது வசனங்கள்லாம் சொல்வது என்னென்னு கேட்டால், அல்லாஹ் ரசூல் அதிலே தான் நிற்கணும். அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூல், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இந்த ரெண்டை தவிர ஆதாரம்னு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். வேறவங்க ஏற்றுக்கிறோம், ஏன் தேவை? எல்லாம் கேள்வி கேட்பானா? நீங்கள் லாயிலாக இல்லை சொன்னீங்க, அதில் அதில் தப்பு பண்ணால் கேள்வி கேட்பான், ஏன் அல்லாஹ் சொல்ல கேட்கலன்னு கேட்பான். முகமது ரசூல்லா சொன்னீங்க, அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லிட்டீங்க, அதை சொல்ல கேட்கலன்னு கேட்பான். வேறு இவரை பற்றி நம்ம சொன்னோமா? இஸ்லாத்துக்கு வருவதற்கு யாரையாவது குறிப்பிட வேண்டிய அவசியம் இருக்குதா? எந்த உறுதிமொழியாக கொடுக்க அவசியம் இருக்குதா? எதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் முடிவெடுக்கிறீங்க? இது ரெண்டுக்குள்ளே நின்றால் என்ன உங்களுக்கு போதுமானதா? அப்போ அல்லாஹ் ஒரு சொன்னது போதுமானதா இல்லையா என்றெல்லாம் சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால், அப்போ வஹி மட்டும்தான், அதாவது ரசூலுல்லாஹ் சொன்ன வஹி மட்டும்தான் ஃபிக்ஹ் சட்டங்கள் எடுக்கும் பொழுது ஆதாரமாக காட்டணும். வேறு ஆதாரங்கள்லாம் இருக்குது, நிறைய சொல்லுவாங்க, இஜ்மா இருக்குது, கேஸ் இருக்குது, அதுக்கு சாபின்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் எடுத்து நம்ம காட்டுவோம். அந்த ஆதாரங்கள்லாம் ஆதாரங்கள் தானா? அது எப்படி தன்னிச்சத்துக்கு தன்னிச்சையாக தவறுதலாக புரிந்து கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் பின்னாடி நம்ம சொல்லுவோம். அப்போ இதில் நம்ம என்ன செய்கிறோம்னா, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவதைத்தான் நல்லா வலியுறுத்துகிறானே தவிர வேறு ஒன்று இல்லை. இது நல்லா ஆழமாக பதிஞ்சுக்கிட்டு, ஆழமாக பதிஞ்சால் எல்லாமே எல்லா பிரச்சனையும் ஒரு மேக்சிமம் சால்வ் ஆகி போயிடும். இதை விளைவிக்கணும். இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம்.